வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நியூயார்க்கில் யடா புயல் காரணமாக 60 பேர் பலி. அதிகரிக்கும் கொரோனா, சிங்கப்பூர் மக்களுக்கு அரசு அறிவித்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி. உலகிலேயே முதன்முறையாக குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் கியூபா. ஆப்கானிஸ்தானின் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு நடுவே திரையமைத்து வகுப்புகள். ஆப்கானிஸ்தானின் உள்விவகாரங்களில் பாகிஸ்தான் தலையிடக்கூடாது. ஹைட்டி நிலநடுக்கம் இதுவரையில் 2248 பேர் பலி, 12763 பேர் படுகாயம். கொரோனாவை பரப்பிய 28 வயது நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை, தலிபான்கள் காட்டம். அமேசான் காடுகளில் அதிகரித்து வரும் சட்டவிரோத தங்க சுரங்கங்கள். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பால் 4 கோடி பேர் பாதிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நியூயார்க் நகரில் ஜடா புயல் காரணமாக பெய்த கனமழையில் சிக்கி 60 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்கா வடகிழக்கு மாகாணங்களில் ஜடா புயல் காரணமாக கனமழை பெய்து வருகின்றது. இதையடுத்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பல்வேறு மாகாணங்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் 6 லட்சம் வீடுகளுக்கு மேல் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புயலால் கடுமையான சேதங்களும் உருவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதுவரை புயலில் சிக்கி 60 பேர் உயிரிழந்திருப்பதாக நியூயார்க் காவல்துறை தெரிவித்துள்ளது மட்டுமன்றி முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மூடப்பட்டு நியூயார்க் மற்றும் நியூஜெர்சியில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பொது முடக்கத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறு சிங்கப்பூர் மக்களுக்கு அந்த நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதன்கிழமை முதல் பணியாற்றும் இடங்களில் மக்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களை முன்வந்து கூட்டம் கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிங்கப்பூர் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வீட்டிலிருந்து பணியாற்றுபவர்கள் அடுத்த 14 நாட்களுக்கு தொடர்ந்தும் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிக்கவும், வீட்டிலிருந்து பணியாற்றுவோர் வெளியிடங்களில் கூட்டம் சேர்வதை தவிர்க்குமாறும், அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் கடந்த வாரம் புதிதாக 1200 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த புதிய கட்டுப்பாடுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு முந்தைய வாரத்தில் புதிய பாதிப்பானது 600 காணப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் ராயல் ஆஸ்திரேலியன் கடற்படை இந்தியாவின் கடற்படையுடன் இணைந்து ஆக்ஸிண்டெக்ஸ் எனும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளது. இந்த பயிற்சி ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்திய கடற்பகுதியில் இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகின்றது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி 2015 முதல் நடந்து வரும் சூழலில் கடந்த 2019 நீர்மூழ்கி கப்பல் முறியடிப்பு பயிற்சியை இந்தியா இந்த ஒத்திகையின் போது பெற்றமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் குவாமில் நடந்த மலபார் 21 பயிற்சியின் நீட்சியாக இந்த பயிற்சி மீண்டும் நடக்கின்றது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பயிற்சி ஞாயிறு அன்று தொடங்கியுள்ளதாகவும், வரும் 13 வரை பயிற்சி நடைபெறும் என்றும் கூறியுள்ளது மட்டுமன்றி நவீன கடற்படை போர் யுக்திகள் ஒத்திகைகளும் பார்க்கப்படுகிறது. இருதரப்பு ராணுவத்தின் கூட்டு மற்றும் இயங்குதிறனை இந்திய பசிபிக் மண்டலத்தில் நிறுவுவதாக இந்த பயிற்சிகள் அமையும் என்றும், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சிறந்த ராணுவ பங்காளிகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவை உறுதிப்படுத்தும் விதமாக ராணுவ பயிற்சியை பகிர்ந்து கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு எதிராக உலகம் முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பெரியவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் தற்போது பெரும்பாலான நாடுகள் 12 மேற்பட்ட சிறுவர்களுக்கும் தடுப்பூசி போட தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உலகிலேயே முதன்முறையாக 2 மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் பணி கியூபாவில் தொடங்கியுள்ளது. அப்டாலா மற்றும் சோபிரனா ஆகிய இரு தடுப்பூசிகளும் மருத்துவ பரிசோதனை முடிவடைந்ததையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 12 மேற்பட்ட சிறார்களுக்கு போடும் பணியை தொடங்கியது. இந்த சூழலில் திங்கட்கிழமை முதல் 2 மேற்பட்ட குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடும் பணியை தொடங்கியுள்ள சூழலில் கியூபாவினுடைய மத்திய மாகாணமான சியன் கியூகோஸ் பகுதியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. சீனா, ஐக்கிய அரபு அமீரகம், வெனிசுலா ஆகிய நாடுகள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருந்தாலும் கியூபாவில் முதன்முறையாக போடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கியூபாவில் போடப்பட்டுள்ள தடுப்பூசிக்கு இன்னும் உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு நடுவே திரையமைத்து வகுப்புகள் நடாத்துவது போல் புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காபூலில் உள்ள அவிசென்னா பல்கலைக்கழகத்தில் உள்ள வகுப்புகளில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் நடுவே திரையமைத்து தனித்தனியாக பிரித்து பாடம் நடாத்தப்படுவதாக தெரிய வந்துள்ளது. முன்னதாக மாணவர்களுக்கு தனி வகுப்புகளும் மாணவிகளுக்கு தனி வகுப்புகள் என தலிபான்கள் அறிவித்திருந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் வட்டார செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானுடைய உள்நாட்டு விவகாரங்களில் பாகிஸ்தான் வெளிப்படையாக ஈடுபடுவதற்கு ஈரானானது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தியாளரான சஜித் காசிப் சாகி அவர்கள் பஞ்சசீர் பள்ளத்தாக்கை தலிபான்கள் கைப்பற்ற பாகிஸ்தான் உதவி செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பஞ்சசீர் பள்ளத்தாக்கில் தாக்குதலின் போதிருந்த வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டுமென சஜித் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹைட்டியில் கடந்த ஆகஸ்ட் 15 ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,248 காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையானது 12,763 உயர்வடைந்துள்ளது. கரீபியன் தீவு நாடான ஹைட்டியின் டிபுரோன் தீபகற்ப பகுதியில் ஆகஸ்ட் 15 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இதையடுத்து ரிச்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகளால் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் வீடுகள் இடிந்து விழுந்தது. இதில் வசித்த ஏராளமான மக்கள் இடிபாடு சிக்கினார்கள். உயிரிழந்தவர்களின் உடல்கள் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தவர்களை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் நிலநடுக்கத்தால் 2,248 பேர் உயிரிழந்ததாகவும் 12,763 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நாட்டு அரசு நேற்று தெரிவித்திருந்தது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் சேதாரமான 83,000 கட்டடங்களில் 53,000 வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாக தற்போது வரை செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியட்நாமில் கடுமையான கொரோனா தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதற்காகவும் பொதுமக்களுக்கு வைரஸை பரப்பியதற்காகவும் 28 நபரொருவருக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமை சேர்ந்த 28 நபரொருவர் விதிமுறைகளை மீறி பலருக்கும் வைரஸை பரப்பியதாக தெரியவரும் சூழலில் அவர் அரசின் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறி ஹோமிசின் நகரத்திலிருந்து தனது சொந்த மாகாணமான காமாவுக்கு சென்றுள்ளார். அதாவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் 21 தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி பயணம் செய்துள்ளார். இவருடைய இந்த பொறுப்பற்ற தன்மை காரணமாக சுமார் 8 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி அவருக்கு 5 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார்கள். அந்த நபரால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த நபருக்கு இது சரியான தண்டனை என அனைவரும் தற்போது கூறி வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கான் விவகாரத்தில் தலையிட பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்த நாட்டுக்கும் அனுமதி இல்லை என தலிபான்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க நேட்டோ படைகள் வெளியேற ஆரம்பித்த உடனேயே தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டார்கள். அதன் பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு மாகாணமாக கைப்பற்றிய தலிபான்கள் கடந்த ஆகஸ்ட் 15 அன்று தலைநகர் காபூலையும் கைப்பற்றினார்கள். இதையடுத்து அமெரிக்க மற்றும் மேற்கத்திய படைகள் ஆகஸ்ட் 31 வெளியேற வேண்டுமென அவர்கள் நிபந்தனை விதித்ததைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31 அமெரிக்காவின் கடைசி படையும் அங்கிருந்து வெளியேறியது. இந்நிலையில் அங்கு முறைப்படி ஆட்சி அமைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இதற்கிடையில் கடந்த வாரம் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவரான லெப்டினன்ட் ஜெனரலான பயிப் ஹமீது காபூல் சென்று தலிபான்களை சந்தித்து பேசிய நிலையில் அந்த சந்திப்பு சார்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதனால் தலிபான் செய்தியாளரான ஹிபிஜில்லா முகாஜித் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து தற்போது செய்திகளை வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அத்துடன் பாகிஸ்தானியர்கள் தான் எங்களை சந்திக்க விரும்பியதால் தான் நாங்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கினோம் என அவர் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பிரேசிலின் அமேசான் காடுகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் தங்க சுரங்கங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பூழக்குடிகள் வசிக்கும் அமேசான் வனப்பகுதியில் சுரங்க வணிகத்துக்கு அனுமதி வழங்க அதிபர் ஜியா பெல்சோனாரோ தலைமையிலான அரசு முயற்சித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பாதுகாக்கப்பட்ட பூழக்குடி சமூகங்களும் இயற்கை வளங்களும் நிறைந்த அமேசான் காடுகளில் புதைந்துள்ள தங்கத்தை பல நிறுவனங்கள் அனுமதியில்லாமல் வெட்டியெடுப்பது அதிகரித்து வருவதாகவும் சுரங்கங்கள் அமைப்பதற்காக மரங்கள் வெட்டப்படுவதுடன் மண்ணிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் பாதரசம் நதிகளில் கலப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது.
அமெரிக்காவில் கடந்த ஆண்டிலிருந்து தற்போது வரை கொரோனாவால் 4 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை சார்பில் தெரிய வந்துள்ளது. கொரோனாவின் தீவிரம் பல்வேறு நாடுகளிலும் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் இதுவரை 4 கோடி பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் உலகில் அதிகம் தொற்று பாதித்த நாடாக அமெரிக்கா மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.